ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது பயங்கரமான இந்தோனேஷிய பேய் படமான புலாவ். இந்த படத்துல வர பேய் ஒரு ஊரையே திம்சம் பண்ணுச்சுன்னா நம்புவீங்களா? ஒரு ஊர் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம பண்ணிடுது. அந்த பேய் கிட்ட தெரியாதனமா 7 பேர் சேர்ந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாட்டிக்குதுங்க. அந்த ஊர் இருக்கிறதோ ஒரு டெசர்டட் ஐலாண்ட். அம்மானாலும் யாரும் வரமாட்டாங்க, அப்பானாலும் யாரும் வரமாட்டாங்க. சும்மா பேய் ரவுண்டு கட்டி ஓட விடும் பாருங்க. அதுல இருந்து இந்த குரூப்ஸ்ல இருந்தவங்க யாராவது ஒருத்தவங்களாவது தப்பிச்சு வெளில வந்தாங்களா, இல்ல மொத்த பேரையும் அந்த பேய் காவு வாங்கிருச்சாங்கிறது சொல்லக்கூடியதான் இந்த கதை. ஸ்டார்டிங் சீன்ல நான் சொன்னேன்லீங்களா, அந்த டெசர்ட்டட் ஐலண்ட்ல அப்படியே காத்து போற மாதிரி இருக்கு. நான் விட மாட்டேன், என்னோட முடிவுதான், எல்லாரையும் பழி வாங்கியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் போயிட்டு இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோயின் கேட்ட காட்டுறாங்க. அவளுக்கு தாங்க இது மாதிரியான இமேஜினேஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, எந்த இடத்துல இது மாதிரி நடக்குது, ஏன் நமக்கு இது வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிசர்வாவே இருந்துட்டு இருப்பா. பட் இவளுக்கு மட்டும் நடக்க போறது பல பல ட்ரீம்ஸ் டக்குன்னு டக்குன்னு வருங்க. முழிச்சிட்டு இருக்கும் போதே வரும். இதான் இவளோட நேச்சர். எல்லாருமே இன்னொரு ஒரு நல்ல ரிசார்ட் இருக்கு. அங்க போன உடனே ப்ரௌசர்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் விடாம ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கா லில்லி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த ரூம் போனோம் அப்படின்னு ஒருத்தவங்க பிடிச்ச மாதிரியான ரூம் செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல இன்னொரு கும்பல் அந்த இடத்துக்கு வருமா. அதை பார்த்த உடனே யூஸ்க்கு கோவம் வருது. யூஸும் இந்த குரூப்பை சேர்ந்தவதான். அங்க வந்து இன்னொரு குரூப் கிட்ட போய் சண்டை போடுறா. எங்கேயுமே எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டியா, எங்கேயாவது போறோம் சுத்தி பாக்குறோம்னா அங்கேயும் மோப்பு பிடிச்சிட்டு பின்னாடி வந்துருவியோ அப்படின்னு அவன் இன்ட்ரெஸ்டிங்கா சண்டை போட்டுட்டு இருக்க, இந்த குரூப்ல டியூஸ்னு ஒருத்தருப்பா அவங்கிட்ட, மார்க் என்னடா நடக்குதுங்க, வாலி யார்கிட்டயோ சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு. டே அவன் வேற யாரும் கிடையாதுரா, யூஸோட கசின் சிஸ்டர் தான். அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டுக்கிறது சேர்ந்துக்கிறது இதுவே ஒரு வாடிக்கைடா, அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் ஆள் ஆளுக்கு அவங்க ரூம் கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் கேர்ள்ஸ் 3 பேரும் ஒரே ரூம்ல இருக்காங்க. கொண்டு வந்த பேக்கிங்லாம் கேட் ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் லில்லி தன்னோட லேப்டாப்ல என்னென்ன விலாக் பண்ணாலும் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டு அவ்வளவு சரியா வந்திருக்கு அப்படின்னு யூஸ் கிட்ட சொல்ல, இந்த பக்கம் கேட் திடீர்னு அவளுக்கு இமேஜினேஷன்ல ஏதோ ஓட அப்படியே ஸ்டன் ஆகி போய் தடுக்கி நிக்கிறான். அது லில்லியும் யூஸும் பாத்துறாங்க. என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு கிட்டக்கு போய் கேட்டா, திடீர்னு எனக்கு கனவுகள் வரும் இல்லையா அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னு. என்ன கனவு அப்படின்ட்டு லில்லி மட்டும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. இவ என்ன நடந்துச்சோ அதை சொல்றதுக்காக அதே இமேஜினேஷன் குள்ள போறா. யாரோ எங்க ஊரை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற மாதிரி இருக்கு. அந்த ஊர்ல தீ பிடிச்சு எரியற மாதிரி இருக்கு. இங்கேயும் அங்கேயும் மக்கள் ஓடிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு யாரும் கேக்குற மாதிரி இருக்கு. அதை நினைச்சவ அப்படியே ஸ்டபோனா உட்கார, ஏய் என்ன அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு லில்லி கேட்டோன்னு, அனுலடி நான் நார்மலா தான் இருக்கேன் விட்டு அப்படின்னு சொன்னோன்னா, சரினா அவளும் கேஷுவலா போயிடுறான். அன்னைக்கு அந்த ரிசார்ட்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது பார்பிக்யூ நைட்டுங்க, செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அந்த சமயத்துல கூட பென் எனி டைம் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அதே கேட்டோட கண்ணுக்கு மட்டும் தெரியுது. பென் சிகரெட் புடிச்சிட்டு இருந்தவன் டக்குன்னு ஏதோ ஃபீல் பண்ணவன் கேட் என்ன நம்மள ஒத்து பாக்குறா அப்படின்றதையும் பாத்துட்டு சிகாவை கீழே போட்டுறான். அந்த சமயத்துல அவன் பக்கத்துல நின்ன ஆத்மா அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிருது. அடுத்த சீன்ல எல்லாரும் கிளம்பி அந்த தீவுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்களோட குரூப் கூட ஒரு எலும்பு குடும்பத்தும் தலைமாறி மிதக்குமா, அதை அப்படியே தள்ளி
விடுவா பாருங்க. அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிரு. அந்த இடத்துல நிறைய எலும்பு கூடுகள் அப்படியே படிமானமா கிடக்குது. அடுத்த சீன்ல எல்லாரும் குளிச்சுட்டு மேல ஏறிடுறாங்க. கேட்ட மட்டும் காணும். எல்லாரும் கேட்டங்க கேட்டங்க அப்படின்னு தேடிட்டு போட்டுக்குள்ள சுத்தி பார்த்தா அவங்க எங்கேயுமே இல்ல. அவ டக்குன்னு காய் உங்களுக்குதான் கேட்ட ரொம்ப பிடிக்குமே, எப்ப ப்ரப்போஸ் பண்ணலாம் வேற பிரேஸ்லெட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காணும் சொன்ன உடனே டக்குன்னு தண்ணியில குதிச்சு அவளை தேட போவானா. அதை பார்த்த உடனே படகோட்டியும் படகோட்டியோட அசிஸ்டன்ட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து குதிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா தேடினா அன்கான்சியஸோட அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கா. நல்ல வேலையா இவங்க மூணு பேரும் காப்பாத்தி மேல கூட்டிட்டு வந்துடுறாங்க. மேல கூட்டிட்டு வந்தோட இருமியே எல்லா தண்ணியும் துப்புறா. அந்த சமயத்துல படகோட்டிக்கு சம கோவம். எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, இதே பார்டர்ல இந்த படகுக்கு பக்கத்துலயே குளிங்கன்னு சொன்ன, நீங்க பாட்டுல நீந்திக்கிட்டு எங்க போக கூடாதுன்னு சொன்னோம் அங்க போயிருக்கீங்க அப்படின்னு கத்த திரும்ப படகு இவங்க இருந்த ரிசார்ட் டீவுக்கே போயிருந்துங்க. அன்னைக்கு நைட் படகோட்டி எல்லாருக்கிட்டையும் பாருங்க திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த அட்வென்ச்சர் பண்றேன் அது பண்றேன் அப்படின்ட்டு அங்க இருந்து தீவுக்கு மட்டும் போகணும்னு நினைச்சிடாதீங்க. அந்த தீவுல 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கிராமமே இருந்துச்சு. எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நெறி தவறி போன பெண்ணால இந்த கிராமமே முடிவுக்கு வந்துச்சு. அவ ஒரு சூனியக்காரியா மாறிட்டா. அவ கொடுத்த சாபம் வேற. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருந்த ஒருத்தரை கூட யாருமே பாக்கல. அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்களோட டெட் பாடி கூட கிடைக்கல. இன்கேஸ் அவளோட சாபம் இன்னும் இருக்கு, யாராவது வழி தவறி அந்த தீவுக்கு போயிட்டா திரும்ப வரவே மாட்டாங்க. சோ இத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க, பல்லாட்டை நினைச்சிடாதீங்க, அங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதை கேட்டோன்னு இந்த குரூப்லாம் சும்மா இருக்குங்க. ஆனா யூஸோட கசின் சிஸ்டர் இருக்கா இல்லைங்களா, அவளோட சிஸ்டர் குரூப் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் பயங்கரமா கலாய்க்கிற இந்த காலத்துல சாமி சம்பிரதாயம் பில்லி சூன்யம் ஆவியா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவன் அக்கலா பேசிட்டு போக, அதை கேட்ட இந்த குரூப்புக்கு சமக்கவும் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் கைகளை போய் வர மாதிரி ஆயிடுது. அந்த சமயத்துல இப்ப நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாம், அந்த போட்டியில யாரு மூங்கிலுக்குள்ள காலை விடுறாங்களோ அந்த குரூப் அந்த தீவுல ஒரு நாள் தங்கணும், பெட்டுக்கு ரெடியா அப்படின்ட்டு ஆப்போசிட் குரூப் கேட்ட உடனே இந்த குரூப்பும் ஒத்துக்குதுங்க. அடுத்து இவங்க இந்த மூங்கில வச்சு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அது மாதிரியான நடனத்தை ஆடிட்டு இருக்காங்க. இந்த குரூப்ல இருக்க பொண்ணுங்க இதுல ஆடுறாங்க, அந்த குரூப்ல இருக்க பொண்ணுங்க அதுல ஆடுறாங்க, பசங்களும் சேர்ந்து ஆடுறாங்க. எல்லாம் ஹாப்பியா ஆடிட்டு இருக்கும் போது நம்ம காயட்டுக்குதான் அப்பப்ப கனவு வருமே, அவளுக்கு திரும்பவும் அந்த கிராமத்துல சில அமானுஷமான விஷயங்கள்லாம் கனவுல வர அப்படியே நின்னுறா. அவளோட கால் மாட்டிக்கிச்சு, வேற வழியே இல்ல. இப்போ இந்த குரூப் அந்த தீவுல போய் தங்கணும், முடிவும் பண்ணிட்டாங்க. சரி அந்த தீவுக்கு போகாம வேற தீவுல எங்கேயாவது போய் தங்கிட்டாங்கன்னா என்ன பண்றது, அதனால நம்பிக்கையே இல்லாம ஆப்போசிட் குரூப்பும் இந்த குரூப்பும் சேர்ந்து இன்னொரு படகு எடுத்து அந்த தீவுக்கு போறாங்க. அந்த தீவுக்கு போனதுக்கு அப்புறம் கரையோரமா நம்ம குரூப்பை இறக்கி விட்டுட்டு ஆப்போசிட் குரூப் போயிருதுங்க. அவங்க எல்லாரும் கரையிலேயே உட்காந்துட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே கழிச்சிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம லில்லி சும்மா இல்லாம அங்க ஒரு மீன் குத்தி பறவை மாதிரி அழகா வந்து உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு தான் விலாக் பண்ற இதாச்சு. அந்த பறவைய போட்டோ எடுக்கலாம் ட்ரை பண்ணுவா. அது பார்த்தா விருட்டுன்னு காட்டுக்குள்ள ஓடுமா, அது ஓட இவளும் குறத்திக்கிட்டே காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. லில்லி மட்டும் தனியா அந்த காட்டுக்குள்ள ஓடி போக இந்த குரூப் மொத்தமுமே அவளை ஃபாலோ பண்ணிட்டு ஓட பையனா அவங்க போய் நிக்கிற இடம் பயங்கர அமானுஷமா நிறைய பொம்மைகளோட பெரிய யானைய கட்டுற கயிறு இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரியான கயிறை யாரோ ஒருத்தவங்க முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாருமே பயங்கர அமானுஷமா இருக்கு, என்ன இருக்கும் இதெல்லாம் அப்படின்ட்டு ஒண்ணு ஒண்ணுத்தியா பாத்துட்டு இருக்காங்க. அதுல டாவுஸ் மட்டும் டக்குன்னு போய் அந்த கயிறை அவுத்து விட்டுறோம். அதை பார்த்த உடனே நம்ம கேட்டு ஏண்டா இங்க ஏதோ ஒரு மத நம்பிக்கை சடங்கு நடந்திருக்கு, இப்படி கட்டி வச்சிருக்காங்க, அதை போய் ஏண்டா அவுத்து அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காத வா போகலாம் அப்படின்ட்டு போனோம்னு அந்த இடமே பாழடைஞ்சு போய் கிடக்கு, நிறைய ஸ்டாச்சுஸ் மாதிரி நின்றுட்டு இருக்கு. அதுல இவங்க பொறுமையா போக அப்ப கொடுக்குற மியூசிக் பயங்கரமா இருக்கும். அங்க இருக்கிறத எல்லாத்தையும் பயங்கர பயமா எல்லாம் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. பக்கத்துலயே ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கு. அந்த வீட்டை கேட் பாத்துட்டு இருக்கும் போது பென் பக்கத்துல வரா, என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த வீட்டை நல்லா பாரு, ஏதோ சாம் ஒட்டிருக்க மாதிரி இல்ல, அதாவது மந்திரிக்கப்பட்ட நோட்டீஸ் மாதிரி ஒட்டிருக்காங்க அந்த வீடு முழுக்க. இவங்க ரெண்டு பேரும் அதை பாத்துட்டு இங்க தங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே காய் டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ள போய் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாத்துட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா இந்த பசங்க மொத்த பேரும் அங்க டால்ஸ் மாதிரி நின்னுட்டு இருந்துச்சு இல்லையா, அதுல பெயிண்ட் பண்றது அந்த பிளாக் பண்றது இப்படியே பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க ஏதோ ஒரு சடங்கு நடந்திருக்கு, இந்த பொம்மைகள் எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல, அதுல போய் கிறுக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது அபசகுணமா நடந்தா என்ன பண்றது அப்படின்னு அவங்கள புடிச்சு பயங்கரமா கத்தி விட்டுறா. கொஞ்சமா அது மரியாதை கொடுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு காய் அந்த இடத்துக்கு வரும், அந்த வீட்டை நல்லா செக் பண்ணிட்டேன் நம்ம போய் அங்க தங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அந்த ரூமுக்குள்ள போறாங்க. அந்த வீடு பழைய வீடா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அங்க இருக்கிற காஞ்ச இலைகள் மண்ணு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அங்க ஒரு பழைய பாய் மாதிரி கிடக்கும், அந்த பாய எடுத்து போட்டு எல்லாரும் இன்னைக்கு தூங்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. காய் யூஷ் டவுஷ் இவங்க மூணு பேரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பேய் வந்து நம்மள இன்னைக்கு விசிட் பண்ண போது இப்படி வரும் அப்படி வரும் தலையை விரிச்சு போட்டு வரும் அப்படின்னு பேய கமெண்ட் பண்ணிட்டு இருக்க, ஏண்டா உள்ள வந்தீங்க ஏதாவது கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இதுவே சின்ன வீடு பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன காய் டக்குன்னு பெண்ணை பாக்குறான். பெண் எப்பத்தாலும் நம்மால் கிட்ட நெருங்கி நெருங்கி பழகுறாங்க, இன்னும் கொஞ்சம் வார்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு கிட்டக்கு வந்து இருக்காரு. என்னோட ஆளு சும்மா அவகிட்ட நெருங்கி நெருங்கி பழகுன அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, அந்த சமயத்துல கேட்டு
ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல பென்னுக்கு மட்டும் ஏதோ கதவு திறந்துட்டு சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. அவன் மட்டும் வெளியில வந்து எதிர்த்து கதவை திறந்துட்டு பாக்குறான். காத்து மட்டும் தாங்க அடிக்குது. டக்குன்னு கதவை சாத்திட்டு அவன் படுக்க வந்துடுறான். கொஞ்ச நேரத்துல நம்மளோட கேட்டுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது கனவு வருமே, இப்ப வராமையா இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான கனவு வருது. அதோட அழுகு சத்தம் வேற. டக்குன்னு முடிச்சுக்கிறாச்சு இப்படி உட்காந்துட்டு இருப்பா. அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு திரும்பி பாப்பா பாருங்க. வரிசையா எல்லாரும் ஒரே பொசிஷன்ல உட்காந்துருக்காங்க. பட் தூங்குன நிலைமையில இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தரா படுத்துங்க ஏதோ ஒரு அழுகுரல் வெளியில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்காக இவன் கதவை திறந்துட்டு பொறுமையா வெளியில நடக்கிறான். இல்ல எப்பவும் போல காத்தடிக்குது. அது கிட்ட நாலஞ்சு கல்லு இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் தூரம் போனவ திடீர்னு நெருப்பெறிய மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல ஒரு பொண்ணு தன்னோட மடியில தன்னோட கணவனை இறந்து போன கணவனை வச்சுக்கிட்டு அழு அழுன்னு அழுறா. அதுக்கப்புறம் அந்த ஊரே அவ வீட்டெல்லாம் கொளுத்துது. அந்த இறந்து போனவன இப்ப அவங்க ஸ்டே பண்ணிருக்காங்க இல்லையா ரூம், அதுக்கு வாசல்ல கல் குவியல் இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த இடத்துலதான் புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் ஏதோ ஒரு குகையில உட்காந்து பயங்கரமான மந்திரம் எல்லாம் போடுறான். நான் விட மாட்டேன், இதுதான் என்னோட முடிவு, இதுதான் என்னோட சத்தியம், இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரையும் விட மாட்டேன், என் குடும்பத்தை பிரிச்சவங்க என் குடும்பத்தை கெடுத்தவங்க நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு ஏதேதோ மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கான். அவ அப்படியே கோர ஆத்மா மாறுறத அப்படியே நிழல்ல காட்டுறாங்க. இந்த பக்கம் டக்குன்னு தூக்கத்திலேயே எழுந்துச்சோன்னு இல்லி ஸ்லீப்பிங் பியூட்டி எந்திரிச்சிட்டியா, நாங்கெல்லாம் எந்திரிச்சு ரெடியே ஆயிட்டோம், நாங்க பிஷிங் பண்ண போறோம் வரியா அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே அப்படின்ட்டு தலையெல்லாம் அள்ளி முடிஞ்சிட்டு கிளம்புறா. பீச்லதான் நிறைய இருக்குமே, நம்ம கால் நிறைய மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது லில்லி பென் கேட் மூணு பேர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மொபைல் நோண்டிட்டு இருந்த லில்லி டக்குன்னு மொபைல பார்த்துட்டு பயங்கர ஷாக்கா இருக்கு பாருங்க அப்படின்னு கேட் கிட்டே பென் கிட்டே காமிச்சோன்னா எல்லாரோட கண்களும் ஆச்சரியத்துல போகுது. இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அதை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே படுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே யாரோ நின்னுகிட்டு போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. இவங்களை தவிர இவங்களுக்குள்ள யாருமே இல்ல, இவங்க யார் போட்டோ எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு இவங்க குழந்தை உட்காந்துட்டு இருக்கும் போது கேட் எனக்கு இப்படிதான் ட்ரீம்ஸ் வருது, எனக்கு வந்த ட்ரீம்ஸ் தான் இப்ப போட்டோவா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி நம்ம எப்படியாவது இங்கிருந்து போயிருவோம் அப்படின்னு டெல்லி பயங்கர ஷாக்ல இருக்கும் போது போட் வருமா வருமான்னு பாக்குறாங்க. வந்த பாடலங்க சாயங்காலமே ஆயிடுது. ஏமாத்திட்டானுங்களா இல்ல இன்னும் படகு வரல, நம்மள ஒரு ராத்திரி தானே தங்க சொன்னானுங்க, நம்மளும் ஒரு ராத்திரி தங்கிட்டோம், ஏன் இன்னும் படகு வரல, நம்மள கூட்டிட்டு போனுமே, அதான கமிட்மெண்ட், அத்தை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டுட்டே இருக்காங்க. சரி இப்படியே பீச்சரமும் உட்காந்துட்டு இருந்தா எந்த பயனும் இல்ல, திரும்பவும் உள்ள போய் ஏதாவது ஒரு வீட்டுல படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொன்னா நான் அந்த பழைய வீட்டுக்கு வரலப்பா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் தான், சரி வேற ஏதாவது வீடு பார்த்து தங்கலாம் அப்படிங்கும் போது சில பேர் உள்ள வரேன்னு சொல்றாங்க, சில பேர் உள்ள வரலன்னு சொல்றாங்க. யார் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு எடுக்கிறாங்க. இதனால உள்ள போறதுக்கான தீர்ப்பு தாங்க வருது, உள்ள போயிடுறாங்க. இந்த தடவை வேற வீட்டுல தங்குறாங்க. அந்த வீடு முழுக்க செடியா இருக்கு, எல்லா செடியும் கிளீன் பண்ணி போட்டுட்டு போட்டிருந்த ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு அப்படின்ட்டு யூஎஸ் ட்ரெஸ் மாத்த ஒரு ஸ்கிரீன் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கான். ரோஸ் உனக்கு மின்னி பூச்சிகளை பாக்கணுமா, நைட்ல நிறைய இருக்கு, நான் உனக்கு காட்டவா அப்படின்ட்டு பயங்கர ரொமான்டிக்கா பேசிட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. யூஎஸ் பிளான் பண்ண மாதிரியே நைட்டு யூஎஸ் கூப்பிட்டு அந்த காட்டுக்குள்ள போய் அன்னியமா பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்கு, அதுல கருப்பு உருவம் ஒன்னு படுத்திருக்கு. அது எத்தனை வருஷமா இப்படி படுத்திருக்குன்னு தெரியல. டக்குன்னு அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அந்த கல்லெல்லாம் குமிச்சு வச்சிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்க அதுல இந்த பேய் டிஸ்டர்ப் ஆகி டபக்குன்னு எழுந்திரிச்சு வாயிலிருந்து போயே விடும் பாருங்க. அதே சமயத்துல இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்த இடத்துல கேட் மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அப்படியே எழுந்து பாக்குறா. அந்த ரூம்ல யாருமே இல்ல, எல்லாரும் எங்க போயிருப்பாங்கன்னு வெளியில வந்து பாக்குறா. அந்த சமயத்துல அந்த ஊர்ல நடந்த நிகழ்வுகள் பயங்கரமான தீப்பந்தத்தோட நிறைய மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவரும் ஒரு பெரிய கயிறு கட்டி மந்திர கட்டையும் போடுறாரு. அந்த மந்திர கட்டுக்குள்ள கருப்பு கலர் பேய் ஒண்ணு நின்னுட்டு இருக்குமா, அப்படியே ரிவர்ஸ்ல மரத்து மேல ஏறி உங்களை யாரையுமே விட மாட்டேன்டா, இன்னைக்கு நைட்டு மொத்த ஊரையும் திம்சம் பண்ற, ஒருத்தர் உயிரோட தப்பிக்க முடியாதுன்னு எல்லார் மேலையும் பாஞ்சு சும்மா பிச்சு பிச்சு போட்டுருதுங்க. அது எல்லாத்தையுமே அவ பாத்துட்டு இருந்தவா அப்படியே பயந்துகிட்டே பின்னே நடப்பா. அந்த சமயத்துல பென்னோட கால இடிச்சு கீழே வந்துடுறான். என்னாச்சுக்க என்னாச்சு கேட்டுன்னு அவன் கேட்க, இல்ல திரும்பவும் எனக்கு ட்ரீம்ஸ் வந்துச்சு அப்படின்னு பென் கிட்ட சொல்றான். அதே சமயத்துல இந்த பக்கம் இன்னொரு குரூப் ஆப்போசிட் குரூப் இவங்களை அனுப்பி வச்சிச்சு இல்லையா, அவங்க ரிசார்ட்ல உட்காந்துகிட்டு இந்த குரூப்பை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏமாந்தானுங்களா, இன்னொரு நைட் தங்கட்டும், நாளைக்கு போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது டேய் நம்ம வேற எங்கேயாவது போயிருந்தோம்னா இவங்க மாட்டிருக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்னு யூஸோட கசின் சிஸ்டர் சொல்ல, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, நாளைக்கு போய் கூட்டிட்டு வந்துடலாம், ஒன்னும் ஆயிருக்காது உங்களுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு படகோட்டி வராது. நாளைக்கு ஏதோ ஒரு தீவுக்கு போகணும்னு படகு கேட்டீங்களாமே அப்படின்னு இந்த குரூப் கிட்ட கேட்டோம்னா, ஆமாங்க இன்னொரு டீம் இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாருமே அந்த தீவுல தான் நேற்று தங்கியிருந்தாங்க, அவங்களை கூட்டிட்டு வரதுக்காக தான் இன்னைக்கு நான் படகு கேட்டேன், இன்னைக்கு பிஸியா இருக்கிறதுனால நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அடப்பாவீங்களா, எதுக்காக அடப்போ
போனீங்க, எதுக்காக அவங்களை அனுப்பி வச்சீங்க அப்படி இப்படின்னு கண்ணா பின்னு திட்டு டக்குன்னு போன் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. யாருக்குமே லைன் போகல. டக்குன்னு ஒரு வாய்ஸ் நோட் அப்படி பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. அந்த தீவுல இருக்கீங்க, அந்த தீவுக்குள்ள ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமம் சபிக்கப்பட்ட கிராமம், அதுக்குள்ள என்டர் ஆகாதீங்க, அங்க இருக்க எதையும் தொடாதீங்க அப்படின்னு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு ஒரு பரபரப்பரன் கிளம்புறாரு. அதே சமயத்துல காட்டுக்குள்ள காட்டுறாங்க, யூஸும் டான்ஸும் காட்டுக்குள்ள பேச போனாங்க இல்லையா. இது என்ன டான்ஸ்க்கு ரெஸ்ட் ரூம் வர அவன் அந்த கல் இருந்துச்சு இல்லைங்களா கீழே, நாலஞ்சு கல், அதுக்கு கீழே கூட ஒரு டெட் பாடிய பொறிச்சாங்களே, அந்த இடத்துல போயிட்டு அவன் சூச்சு போயிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு யூஸ் ஏண்டா டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, பக்கத்துலயே நின்னுட்டு சூச்சு போயிட்டு இருக்க, வாடா போலாம் அப்படின்னு சொல்லவும் சரி வா போலாம் அப்படின்ட்டு டான்ஸ் சொன்ன அடுத்த நொடி திடீர்னு ஏதோ ஒண்ணு வந்து அவனை விருட்டு நிறுத்துட்டு போகுமா. யூஸ்க்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே அந்த இருட்டையே பாத்துக்கிட்டு அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா, ஆளே இல்ல. இவ்வளவுதான் விழுந்தடிச்சு திரும்பவும் கேம்புக்கு ஓட, இந்த பக்கம் கேம்ப்ல காட்டுறாங்க பென்னு கேட்டா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கேட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான், தான் கனவு கண்டது எல்லாத்தையும் சொல்றான். இங்க ஒரு லேடி இருந்தா, இந்த லேடியை இந்த ஊர்க்காரங்க சித்திரவதை பண்ணாங்க, அவளோட கணவனை கொண்டுட்டாங்க, அவதான் பயங்கரமான மந்திரம் எல்லாம் போட்டு எல்லாரையும் கொண்டுட்டான். எனக்கு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கு, என்னால ஆவிகள் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் பாக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் மென் அதை ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல நம்ம ரிசார்ட்ல இருந்தோம் இல்லையா, அப்ப பாபிக்கு நைட் இருந்துச்சு, அந்த சமயம் நீ பயங்கரமா ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த, உன் பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க நின்னாங்க, ரொம்ப ஜென்ட்லா இருந்தாங்க, உன்னையே பாத்துட்டு இருந்தாங்க, அவங்களோட கண்ணத்துல ஒரு மச்சம் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அது பயங்கரமா அதிர்ச்சி ஆகி அவனோட டாய்லெட் எடுத்து காமிக்க, அதுக்குள்ள போட்டோ இருக்கு, அவங்க அம்மாவோட போட்டோ இருக்கு, அதை காமிச்சு இது அம்மா இவங்களையா பார்த்த அப்படின்னு கேட்க, ஆமா இவங்களே தான் பார்த்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல யூஸ் படப்படப்படன்னு ஓடி வந்து, தாஸ் எது எழுத்துட்டு போயிச்சு எழுத்துட்டு போயிச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்றான், என்ன எழுத்துட்டு போச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க, நாங்க தனியா பேச போனோம், அந்த சமயத்துல ஏதோ ஒண்ணு அவனை விருட்டுன்னு எழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு பயங்கரமா கத்துற, எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு காய் தான் ஓடுறான், ஏன்னா காயோட பிரதர் வேற, அவன் இவ சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா பேண்ட் சட்டை மட்டும் கீழே கிடக்குதுங்க, ஆளை காணும், ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுறாங்க, தேடி தேடி பாக்குறாங்க, ஓஹோ அவனை கண்டுபிடிக்க முடியல. கேட்ட பெண்ணு ஒரு இடத்துல தேடிட்டு இருக்கும் போது, இதுக்கு மேல அவனை தேடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, நம்ம டென்ட்டுக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொன்னோட ரெண்டு பேரும் ரிட்டர்ன் ஆக போறாங்க. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு காய் வர இல்ல, காய் நம்ம இதுக்கு மேல தேட முடியாதுன்னு சொன்னோம்னா அவன் பயங்கர ஃபிரஸ்ட்ரேட் ஆகி, என்னோட அண்ணன் வேற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீங்க எல்லாம் விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு டாம் பின்னு குதிக்க, இல்லடா இதுக்கு மேல கண்டுபிடிக்க முடியாது, எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க சமாதானப்படுத்தி. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த பெய் அவனை தூக்கிட்டு போச்சு இல்லைங்களா, ஒரு பாறையில படுக்க வச்சிருக்கு, அதுவும் அது தூண இடத்துலயே மயக்கத்துல இருந்து எழுந்துச்சோன்னு எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறதுக்காக பாக்கெட்ல இருந்த டார்ச் எடுத்து பொறுமையா அடிக்கிறான். அவனால கைய கூட அசைக்க முடியல, அந்த அளவுக்கு இறுக்கமா கட்டி போட்டுருக்கு. அந்த குகை முழுக்க அவன் தேடி பாக்கையில எங்கேயுமே இல்ல, திடீர்னு பார்த்து அவன் பக்கத்துல உட்காந்துருக்குமா, அதோட நகத்தை வச்சு அவனை கழுத்துறதுக்கு அந்த இடத்தை தெரித்து குடிச்சிட்டு திரும்ப அதுக்கு பவர் ஏத்திக்குதுங்க. அதோட அந்த சீன் கட் ஆகுது, அடுத்து விடிஞ்சும் படுதுங்க, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, தனித்தனியா போய் தேடலாம் அப்படின்னு காய் சொல்ல, இல்லடா அது மாதிரி தேடினா தொலைஞ்சு போயிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ல, உன்னோட ஒப்பீனியன் எல்லாம் கேட்கலப்பா அப்படின்னு அவங்க கிட்ட மறக்க, டக்குன்னு கேட் காய் இங்க பாரு, எல்லாரும் ஒன்னா போய் தேடலாம், அதுக்கப்புறமும் கண்டுபிடிக்க முடியுதுன்னா தனித்தனியா தேடலாம், எப்படியாவது டவுஸ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஆனும் ஆசுவாசப்படுத்த, அந்த சமயத்துல மார்க் வாடா அப்படின்னு காய் மார்க்க கூப்பிட, மார்க் இல்லடா எங்கேயே இருக்கேன் நீங்களா போய் தேடிட்டு வாங்க அப்படின்னு அவன் பயந்துகிட்டு அங்கேயே இருந்துடுறான். அதே சமயத்துல படகோட்டிய காட்டுறாங்க, அவர் வேற தேடுறதுக்காக படகை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த குரூப்ல இருந்த பையன் ஒருத்தர் கேட்கறான், இதுக்கு அவங்களை போய் தேடி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, அவங்கள நம்ம எல்லாரும் போய் தான் விட்டுட்டு வரணும், நீங்க தானே கொண்டு போய் அந்த தீவுல விட்டுட்டு வந்தீங்க, வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து தேடுங்க, நான் கடவுள் மேல எல்லா பாரத்தையும் போடுறேன், எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும், ஆல்ரெடி மூணு நாள் ஆச்சு அப்படின்னு அவர் படகை வேக வேகமா ஓட்டிட்டு வர இந்த பக்கம் காட்டுறாங்க. எல்லாரும் டவுஸ் டவுஸ் கத்திக்கிட்டே அவனை தேடிட்டு இருக்காங்க. இல்ல பெண் மட்டும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஒவ்வொரு மரத்திலையும் கயிறு கட்டிட்டே வரும் அடையாளத்துக்காக. இவங்க பாதி காடு போயிருப்பாங்க, அந்த சமயத்துல பார்த்தா கனமழை அடிச்சு ஊத்திட்டு இருக்கு, எல்லாரும் தொப்ப மாதிரி நடந்துடுறாங்க. அதே சமயத்துல கடல்ல காட்டுறாங்க, படகோட்டி படகு எடுத்துட்டு வந்தாரு இல்லைங்களா, திடீர்னு ஒரு படகு புகைய ஆரம்பிக்குது, கடவுள் எல்லாம் வேண்டிக்கிட்டு எப்படியோ ட்ரை பண்ணி அந்த படகை ஸ்டார்ட் பண்ணி திரும்ப ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ரூம்ல காட்டுறாங்க, மார்க் மட்டும் தனியா இருந்தா இல்லையா, அவங்க கிட்ட ஆப்போசிட் குரூப் சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேர் கிட்டி, இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கிட்டிய, அவ திடீர்னு இவ இருக்கிற இடத்துக்கு வர மாதிரி இருக்கு, உனக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேய் ரூபத்துல மாறி அவனை அப்படியே அமுக்குவாளா, அதோட அந்த சீன் கட் ஆகுது. அதே சமயத்துல இங்க பாத்துறாங்க காட்டுக்குள்ள, இவங்க தொப்ப மாதிரி நினைஞ்சும் காய் விடாம தேடிட்டு இருக்கான், டே கொஞ்சமாவது புரிஞ்சுக்கூடா மழை பெஞ்சிட்டு இருக்கு இதுல எப்படி தேடுறது, இப்ப திரும்ப டென்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்ல ரொம்ப அடம்புடிக்கிறான். எப்படியோ அவனை கன்வின்ஸ் பண்ணி திரும்ப எல்லாரும் டென்ட்டுக்கு வராங்க, வந்து பார்த்தா டென்ட்டுக்குள்ள ஒரே பிளட்டா இருக்கு, மார்க்க காணும், இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அப்படின்ட்டு இங்க இருக்க பையெல்லாம் எடுத்துக்கிட்டு பீச்சு நோக்கி ஓடி வர மார்க்க
காணும், எல்லாருக்கும் பயங்கர பரபரப்பு இருக்கும். ஐயோ ஒவ்வொருத்தவங்களா காண போறாங்களே, ஒவ்வொருத்தவங்க எங்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது கேர் பாருங்க, எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்ம வந்து தங்கின முதல் நாளே நம்ம ஏதோ ஒரு ஆவி சுத்து போட்டுருச்சு. அதுக்கு சாட்சி வில்லியோட கையில இருக்க மொபைல பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் மொபைல இருந்து அந்த பிக்சர் பாக்குறாங்க. அதுல எல்லாரும் இருக்காங்க, யாரு போட்டோ எடுத்திருப்பா, அதை பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஷாக். அந்த சமயத்துல காயோட மொபைலுக்கு மெசேஜ் வருது, படகோட்டி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாருன்னா அதுல அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு, பாருங்க அக்கா கொண்டு வந்து கிராமத்துக்குள்ள போகாதீங்க, அங்க ஒரு ஷாமன் ஒரு மந்திரக்கட்டை போட்டு தண்ணியே உயிர் தியாகம் பண்ணி அர்ப்பணிச்சு அந்த பேய் அதை தாண்டி வெளியில வராத அளவுக்கு ஒரு பெரிய கயிறு கட்டிருக்காரு, அதை அவுத்துட்டு மட்டும் உள்ள போயிடாதீங்க அப்படின்னு சொல்ல படகு வரத பாத்துறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிட தீரா அந்த படகு வெடிச்சு சிதறுமா. இந்த சமயத்துல கேட்டீங்க, பாருங்க எனக்கு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கு, என்னால ஆவிகளை பார்க்க முடியும், அவங்களோட பேச முடியும். நான் இங்க வந்ததுல இருந்து நிறைய விஷயங்களை பாத்துட்டு இதெல்லாம் உங்ககிட்ட சொன்ன நீங்க பயந்துருவீங்கன்னு நாங்க காட்டுல சொல்லல, அடுத்து என்ன பண்றது அப்படிங்கறத திரும்ப முடிவு பண்ணும் அப்படின்ட்டு திரும்பவும் அந்த டென்ஷன் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. அந்த கிராமத்துக்கு போயிட்டு இவங்க கிறுக்குனதெல்லாம் அழைச்சிட்டு திரும்ப கயிறு எல்லாம் கட்டி விடுறாங்க. அது மட்டும் இல்லங்க, அந்த கல் குவியல் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஒரு டெட் பாடியை புதைச்சிருக்காங்கன்னு, அதுவும் அந்த லேடியோட அந்த விச் லேடி இங்க தெரிஞ்சிட்டு இருக்கா இல்லைங்களா, அவளோட ஹஸ்பண்டோட டெட் பாடி அப்படிங்கறத டீம்ல பாத்துட்டு எல்லாருக்கும் சொல்றா. அதுக்கப்புறம் குச்சி எடுத்து அந்த டெட் பாடி இருந்த இடத்த நோண்டி நோண்டி பாக்குறாங்க, இல்லன்னா ஒரு எலும்பு கூட இருக்குதுங்க. இது மேல கை வச்சு மோயோட ட்ரீம் குள்ள போறா. அப்போ இந்த கிராமத்துல மோயின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கா, அவ லவ் பண்ணி ஒரு சைனீஸ் கார மாதிரி இருக்கணும்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டான். அவனும் மோய்க்காக ஒரு பொம்மையை பிரசன்ட் பண்றான், நம்ம எப்பவுமே தெரிய மாட்டோம், இது எப்பவுமே அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த சமயம் பார்த்து ஊர்க்காரங்க மொத்த பேரும் அவங்க வீட்டு வாசல்ல கூடி, பட் இது இந்த மதத்துக்கு சேர்ந்தது இல்ல, நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக மோயோட ஹஸ்பண்ட தரத்தரம் எடுத்துட்டு போய் தள்ளி விடுறாங்க. அதுல பெரிய கல்லுல உன்னோட தலை மீது அதே இடத்துல விழுந்ததான், அந்த விச் கிராஃப்ட் பண்ண இடம் எது அப்படின்ட்டு பென் கேட்ட உடனே அது ஒரு குகை, அந்த குகைக்கு போனா கண்டிப்பா அங்கதான் அந்த பேய் இருக்கும், எல்லாரையும் அங்கதான் தூக்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம குகைக்கு போனோம் எல்லாரையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் பாஸ்டா அந்த குகைக்கு போலாம் அப்படின்ட்டு போறாங்க. காடு முழுக்க தேடி பாக்குறது குகையவே காணுங்க, என்னெல்லாம் இவங்க தங்கி இருந்தாங்க இல்லையா, அந்த பொம்மை எல்லாம் இருந்துச்சுல, அதுல ஷாமன் பொம்மையும் இருக்கும், அதுகிட்ட இருக்க ஈட்டி எல்லாம் கேதர் பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ள போறாங்க சாமி எல்லாம் கும்பிட்டு. அப்போ அந்த பேய் மரத்துக்கு மரமா நின்று பார்க்கும் தூக்கி மாறி போறோம், இப்போ கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. அப்போ பெரிய அருவி மாதிரி வருது, இது எப்படி கிடக்கிறது அப்படின்னா டக்குனு காய் நான் இதுல முதல்ல இறங்கி ஆழ எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன், அதுக்கப்புறம் எல்லாரும் வாங்க என்ன ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீந்தியே அந்த பக்கம் போயிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா நீந்தி போயிட்டு இருக்கும் போது நம்ம நீந்திதான் எல்லாத்தையும் விழாக எடுப்பாள், எல்லாத்தையும் விழாக எடுத்து வச்சிருக்கா. அதனால அவ கையில கேமராவோட ஒருத்தர் பின் ஒருத்தரா இறங்கும் போது திடீர்னு வெண்ணுகிட்ட அந்த சூனியக்கார பேய் வருமா, பெண் சும்மா இல்லாம அவ கையில வச்சிருக்க ஈட்டியால அதை குத்து குத்தும் குத்துறான். அதனால கோபம் அடைஞ்சது பெண்ணுக்கு பின்னாடி வெளியே வருவா, அவளை திருட்டுன்னு எழுத்துட்டு போயிருக்கு, எவ்வளவோ பின்னாடி போய் காப்பாத்த நினைக்கிறதா நான் காப்பாத்த முடியல. இந்த கலவரத்துல காயோட கையில இருந்த பிரேஸ்லெட் அப்படியே நல்ல தண்ணியோட போயிடுது, இல்ல அவன் மனசுடைஞ்சு போயிடுறான். எல்லாரும் கரையேறி உட்காந்து அழுகழுன்னு அழுகுறாங்க, யூசும் பயங்கரமா கதறாங்க, எல்லாரும் போயிட்டாங்க நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதயத்துல உட்காந்துருந்தா நம்ம கண்டிப்பா சுத்துருவோம், எப்படியாவது குகையை கண்டுபிடிக்கணும், அந்த கர்ஸ பிரேக் பண்ணணும், அதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் குகைக்கு போறாங்க. ஒரு கட்டத்துல இருட்டியே போயிடுது, ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்கிட்டு தேடலாம் அப்படின்ட்டு ஒரு டென்ட்டை போட்டு காய்க்கு ரொம்ப தூக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க போறேன்ட்டு தூங்க போயிடறான். அவன் பக்கத்துல யூஸ் உட்காந்து லில்லியோட மொபைல் என்னென்ன வீடியோ எடுத்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் பென்னும் கேட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பென் பாரு, உனக்கு என்ன நடந்தாலும் நான் கூட இருப்பேன், என்னால கூட இருக்க முடியாத சமயத்துல எப்படியாவது தப்பிச்சு இந்த காட்டை விட்டு விடு, எப்படியாவது பொழச்சாகணும் அப்படின்னு சொல்ல திடீர்னு ஏதோ சலசலப்பு சத்தம் இருக்குது காட்டுக்குள்ள. பென் மட்டும் தன்னோட கையில இருக்க ஈட்டி எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போய் பாக்குறான். அங்க உன்னோட அம்மா அப்படியே வந்து நின்னுக்கிட்டு, பென் எனக்கு உன்னை ஒரு தடவை பாக்கணும் போல தோணுச்சு, என்னால உன்னை கட்டி அணைக்க முடியுமான்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நீ கிட்டக்கு வரையாப்பா அப்படின்னு கூப்பிட்ட உடனே பெண்ணும் அம்மா நினைச்சுட்டு கிட்டக்கு போக பாக்குறான். அந்த சமயத்துல கேட் டக்குன்னு வந்து, டே இல்லடா அது உங்க அம்மா கிடையாது, அம்மா உன்னை ரொம்ப அமைதியா பாப்பாங்க, இது உங்க அம்மா கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு பெண்ணும் டக்குன்னு நின்னுதான். என்னோட கையில இருக்க ஸ்பேர் எடுத்து அந்த அம்மா ரூபத்துல இருக்க பேய் கிட்ட காட்டினோன்னு அப்படியே பின்னாடியே போய் மறைஞ்சு போயிடுதுங்க. அந்த சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க ரூஸ், அவங்க வந்து மொபைல பாத்துட்டு இருந்தா இல்லைன்னா அந்த மொபைல பார்த்து முடிச்சுட்டு டக்குன்னு கவுத்திட்டு அழகும் பாப்பா. அந்த சமயத்துல மொபைலுக்கு பின்னாடி அப்படியே பேய் உட்காந்துட்டு இவ்வளையே பாத்துட்டு இருக்கும் பாருங்க, வீலன்னு அழுவி தூக்கிக்க டக்குன்னு அந்த இடமும் கலாபுரமும் மாறி ஒரு படுத மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, ஒரு டென்ட் அது அவ மேலே விழுந்துருது, அவ எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த படுதாவ தூக்குனா விசுக்குன்னு அவளை புடிச்சுக்கிட்டா அப்படியே மரத்துல பாஞ்சு அந்த டீமன் மறைஞ்சே போயிடுதுங்க. ஐயோ யூசும் போயிட்டாலேன்ட்டு தேடி தேடி பாக்குறாங்க, கிடைக்கவே இல்லை, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டு போது மறுநாள் விடிஞ்சும் போயிருதுங்க. இவங்க மூணு பேர் தான் இப்ப பேலன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க, திடீர்னு அவங்களுக்குள்ள சண்டை வருமா, எதுக்கு எடுத்தாலும் நீ தனியா இருக்க மாட்டேதா
அந்த சமயத்துல அந்த படகோட்டியோட டாலர் மட்டும் அவ பாக்குறா. அந்த டாலர் யாருதுன்னா, இந்த கிராமத்துல ஒரு ஷாமன் இருந்தார் இல்லைங்களா, அவரோட டாலர் தான். படகோட்டி கேட்ட பார்த்து சிரிக்க கேட்டும் புரிஞ்சுக்கிறான். இசமயத்துல இந்த கிராம திரும்பியும் காட்டுறாங்க. அந்த கடற்கரையில மூய் நடந்து வரா. அவளோட ஹஸ்பண்ட் அலையில அடிச்சு அப்படியே சுயநிலை இல்லாம கிடக்குறாரு. இவ கிட்டக்கு வந்த உடனே அவரும் கண் முழிச்சுக்கிறாரு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரோட ஆன்மா சந்தோஷமா இந்த கிராமத்தை சுத்தி வரும்.